இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது நிறைய விஷயங்களில் இறைவன் எனக்கு துணை நிற்கணும், நான் எடுத்த காரியத்தையும் வெற்றி அடையணும், நவக்கிரக ரீதியாக எனக்கு வந்து எல்லா விஷயங்கள்லையும் சாந்தி அடையணும், நவக்கிரகம் சாந்தி அடைஞ்சாலே நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையும், இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை இன்றைக்கி நவக்கிரக சாந்தி தரக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருந்துருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்துட்டேன்னா நவக்கிரகம், இந்த நவக்கிரகம்னு எடுத்துட்டாலே 9 கிரகங்கள் உங்களுக்கு தெரியும், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இல்லையா? இந்த 9 கிரகங்களும் ரொம்ப விசேஷமான கிரகம்னு சொல்லுவோம். இந்த 9 கிரகங்களுக்கும் நம்ம வந்து வேண்டது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நவக்கிரக சாந்தி தரணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஃபஸ்ட்டு நவக்கிரகத்துக்கு பார்த்துட்டேன்னா ஒரு கலசம் வச்சுக்கணும் வீட்டில். இப்படி 9 நாள் ஒரு கலசம் வச்சுட்டு முதல்ல பிள்ளையாரை முன்னாடி வச்சுக்கணும். கலசத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளையாரை முன்னாடி வச்சுக்கணும். தினம் தினம் மஞ்சள் பிள்ளையாரம் பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சாதாரணமான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரக பிள்ளையாரம் வச்சுக்கலாம். ராகு கேது, நீங்கள் கோயிலில் பார்த்துட்டேன்னா ராகு கேது இருப்பார். பிள்ளையார் படத்தில் அரச மரத்துக்கு பக்கத்தில் பார்த்துட்டேன்னா ராகு கேது இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பேன் இல்லையா? 2 நாகரை நீங்கள் பார்த்துருப்பேன். அதே மாதிரி 2 நாகரையும் பக்கத்தில் வச்சுக்கணும். ஒரு கலசம், அதுக்கப்புறம் பிள்ளையார், இந்த பக்கம் ராகு கேது. தினம் தினம் பார்த்துட்டேன்னா 9 நவதானியங்கள் இருக்கும். இந்த 9 நவதானியத்தை போட்டு கலவையாகவும் நீங்கள் வேக வச்சு அழகாக நவதானியத்தை வைத்துக்கலாம். இப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக நம்ம வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா சூரிய பகவானுக்குன்னா கோதுமை, இந்த கோதுமையை நம்ம ஊற வச்சு வச்சுக்கலாம். அப்படின்னா கோதுமையில் ஏதேனும் நம்ம தானம் பண்ணுற அளவுக்கு, அதாவது சாப்பாடு நம்ம சப்பாத்தி மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். அடுத்தது சந்திரனுக்கு பார்த்துட்டோம்னா நெல், நெல்லிலிருந்து எடுத்த அரிசியின் மூலமாக நம்ம சாதம் வச்சுக்கலாம், சுத்த அன்னம்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது சாதங்கள், அதாவது தேங்காய் சாதம் மாதிரியோ ஏதோ ஒரு சாதங்களில் நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இப்படி 9 நவதானியத்தையும் அந்த நவதானியத்தை பிரசாதமாக செய்ய வேண்டும். அப்படி பிரசாதமாக செய்து இப்படி கரெக்டாக 9 நாள் செய்யணும். அப்படி பிரசாதமாக செய்து அந்த பிரசாதத்தை தினம் ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை பண்ணிடணும். பிள்ளையாருக்கு 5 முறை தலையில் கொட்டிண்டு அதுக்கப்புறம் பிள்ளையாருடைய நாமத்தை சொல்லி பிள்ளையாருக்கு அருகம்புல் போட்டு அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் அந்த கலசத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கரன், சனி, ராகு, கேது, நவக்கிரகத்துடைய அஷ்டோத்திரம், அதாவது போற்றிகள் இருக்கும். அப்படி போற்றி தெரியல அப்படின்னு சொன்னால் சூர்யாய நமக, சந்திராய நமக, அப்படி அந்த கலசத்துக்கு பண்ணி ராகு கேதுவுக்கு மட்டும் அந்த நாகர், வெள்ளி நாகர் வச்சிருப்பள்ளி, அந்த நாகருக்கு அர்ச்சனை பண்ணணும். இப்படி அர்ச்சனை டெய்லி பண்ணி பூஜையை முடித்து தீபாவளியை காமிச்சு நமஸ்கரணம் பண்ணி அந்த 9 விஷயங்கள், 9 நைவேத்தியத்தை அழகாக 9 தொன்னையில் வச்சு நைவேத்தியம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிள்ளையாருக்கு முதன்மையாக வெத்தலைப்பாக்கு பழ நைவேத்தியம் பண்ணணும். சப்போஸ் எனக்கு 9 பிரசாதம் நான் பண்ண முடியலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது 9 பழங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஒவ்வொரு வெத்தலைப்பாக்குலேயும் 2 பழம் அப்படி வாங்கி வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கலாம். அப்படி நைவேத்தியம் பண்ணி நமக்கு தெரிஞ்சவா கூட இருக்கிறவா எல்லாத்துக்கும் அந்த வெத்தலைப்பாக்கு பழத்தையோ அல்லது அந்த பிரசாதத்தையோ விநியோகம் பண்ணிடணும். இப்படி 9 தொடர்ந்து பண்ணும்போது நவக்கிரக சாந்தி அடையும். நம்ம வாழ்க்கையில் பெரிதும் பாதிப்பில் இருக்கிறவாளுக்கு பாதிப்பு குறையும், கல்யாண காரியம் கூடி வரும், பண விஷயம் பெருகும், குடும்பத்தில் சந்தோஷங்கள் கூடி வரும், நவக்கிரக சாந்தி அடையும், இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம். வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டம் மிக நல்ல வீணு தடவி, மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியன் உளமேல் புகுந்ததனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி கொண்ட நவக்கிரக வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. இது வீட்டிலேயே பண்ணலாம், ரொம்ப விசேஷமான பரிகாரம். இப்படி 9 விசேஷமாக பிரசாதம் வைக்கணுமா? 9 தினம் தினம் பிரசாதம் வைக்கணும். பிரசாதம் வைக்க முடியாதவா டெய்லி 2 பழங்கள், அதாவது 9 செட் ஆஃப் பழங்கள் வச்சு அது எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணிடலாம். கடைசியில் அந்த கலசத்தை டெய்லி தண்ணி மாற்றணுமா அப்படின்றத, டெய்லி கலசத்தில் தண்ணி மாற்றுறது நல்லது. இப்படி 9 பண்ணணும். தேங்காய் அதே தேங்காவா, மாவளையை டெய்லி மாற்றணுமா? மாவளையும் டெய்லி மாற்றணும், தேங்காவும் டெய்லி மாற்றணும். அந்த தேங்காயை நான் என்ன பண்ணுறது, டெய்லி நைட்டு அது அழகாக யதாஸ்தானம் வடக்க பார்த்தா கொஞ்சம் நிறுத்தி அந்த தேங்காயை தலையை சுற்றி திருஷ்டியாக உடச்சி விடுறது நல்லது. இப்படி 9 தொடர்ந்து பண்ணிக்கிறது நல்ல மாற்றத்தை எடுக்கும். கலசம் அதே கலசம் வச்சுக்கலாம், நூல் கண்டு கட்டியிருந்தாலும் அதே நூல் போதும். ஆக கலசத்துக்கு கீழே ஏதாவது தட்டு வச்சுக்கணும், கீழே அரிசி வச்சு அதன் மேலே கலசம் வச்சுக்கணும். இப்படி பூஜை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரசத்தில் கணபதி நவக்கிரகம், நவக்கிரக சாந்தி அடையிறதுக்கு, ராகு கேது சாந்தி அடையிறதுக்கு உண்டான அற்புதமான வழிகாட்டுதலாக இருக்கும்னு சொல்லி உலகெங்கும் இருக்கக்கூடிய புதிய நேர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான
அனுகிரகத்தோடும் வந்தவினையும் வருகின்றவள்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க் மேவ வராதே வினை வேல்வேல் முருகா ஸ்ரீவேல் முருகனுக்கரகரோகிறார்.